ஹலோ செல்லக்குட்டீஸ், நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன், ஒரு 5-6 டேஸு. அதுக்காக ஜாலியாக ஒரு குட் வைப்பில் ஒரு ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கேன். தொண்டை கொஞ்சம் கட்டி போயிருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் ஸ்டுடியோ பவுடர் போட்டோமா, ஃபினிஷ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அப்படியே ஐப்ரோ பவுடர் எடுத்து அப்படியே போட்டுக்கிறோமா, ஐப்ரோ கொஞ்சம் பவுடர்லேயே கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த பேலட்லேயே இருக்கிற ஒரு ஐஷேடோ எடுத்து கொஞ்சம் லைட்டாக கையிலேயே மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன். அப்படியே சுகரில் நமக்கு பிடிச்ச ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிட்டோமா, அப்படியே கண்ணுக்கு மைய அழகுன்ற மாதிரி சுகரில் வந்து காஜல் பென்சில் எடுத்து போட்டுக்கிட்டேன். கண்ணுக்கு மை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே தலையே சீவிக்கிறோம். ஓகேயா, ஹாய் ஜெல்ல குட்டீஸ், எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சில டைமில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சில டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க. சில டைம்ல ரொம்ப ஹாப்பியா இருப்போம், சில டைம்ல ரொம்ப டல்லா இருப்போம். அந்த மாதிரி டைம்ல நம்மளே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குட் வைப்ல கொண்டு வரணும்னா ஒரு சின்னதா ஒரு டூர் போயிடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கசின்ஸ், நம்மளோட நீஸ், பெரியவங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஹாப்பி மூடு வந்துடும். நம்ம வீட்டில் இருக்கார்ல ஒரு அம்பி, அவர் கூட்டிட்டு போக மாட்டார். ஒரே பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருக்கிறனால நான் வந்து ஒரு 15 நாள் மிரியம்மா ஷூட்டிங்ல இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் டப்பிங்கில் இருந்தேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு 5-6 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகலான்ட்ருக்கேன். எங்கேன்னு பார்க்கலாமா? இப்போ ரெடி ஆகிட்டோம், அடுத்து எங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். ஏர்போர்ட் வந்தாச்சு. நான் இருக்க பிளேஸ்க்கும் ஏர்போர்ட்க்கும் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கு, இருந்தாலும் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரும் கொஞ்சமாக கேஷ் நட்டும் வாங்கிட்டு ஒரு கிளாஸ் காஃபி குடித்தேன் பாருங்கள். அப்படி ஒரு நிம்மதி, சூப்பராக இருந்துச்சு. காஃபி இண்டிகோவில் காஃபி வாங்கி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கு. A few moments later, அப்படியே நம்மளுடைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டோமா, இப்போ வந்து வெளியே வரப்போகிறோம். ஸோ என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக என் மாமா பொண்ணு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே தெரியுமா? கொச்சின் ஏர்போர்ட். அப்படியே ஸ்ரீஜா ரவியை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய மலையாள படம், தமிழ் படங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டாக்டரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து லவ் டுடே, இன்னொரு 2-3 படங்கள்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. ஷி ஸோ க்யூட். மீட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டும் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் இல்லையா, அதனால் ஒரு ஷாப்பில் இறங்கினோம். அப்படியே கொஞ்சம் தேவையான சாக்லேட்டும் ஸ்வீட்ஸும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே வர வழியில் ஒரு சாயா குடிச்சிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து எங்களுடைய மாமா பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 ஹவர்ஸ் அப்படியே வந்து ரொம்ப நல்ல ஹாப்பியாக ஜாலியாக வந்தேன். 2 hours later, வந்து 2 நிமிஷம் ஆகலை, இந்த லியோ வந்து எனக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என் கால் மேலே அவர் காலை வச்சுட்டு எப்படி உட்காந்துட்ருக்காரு பாருங்க. இன்னொன்று வந்து கேட்டோட பேர் வந்து மியாவாம். ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி, அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி சண்டை போட்டுக்குதுங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு.
ரெண்டும் அவ்வளோ பெருசாக விளையாண்டுக்குதுங்க, சண்டை போட்டுக்குதுங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். நல்லா சாப்பிட்டுட்டு நிறையா கூட்டு கறி மீன் குழம்பு எல்லாம் இருந்துச்சு. ராத்திரியில் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா செல்லக்குட்டீஸ், ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிடுவேன். நான் ஒரு சாப்பாட்டு ராமி, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அடுத்த வ்ளாகில் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக காமிப்பேன். இனி ஒரு அஞ்சாறு நாள் நான் ஜாலியாக கேரளாவில் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் ஹாப்பியாக இருந்துட்டு உங்கள்கிட்ட நான் எங்கெல்லாம் போகிறேன் என்னெல்லாம் செய்கிறேன்றத அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய் பாய், லவ் யூ செல்ல குட்டீஸ்.